வீட்டுக்கு போன கையோட துணி எல்லாம் இஸ்திரி போட்டுறணும். என்ன கறி இருக்குது போதும்ல? ஆ போதுமா. ஏ ராமாயி, நான் பாக்கும்போதெல்லாம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யற. கூடமாட ஒத்தாசைக்கு உன் பொண்ணை வச்சுக்க வேண்டியதானே? அந்த குடுப்பனெல்லாம் உங்களுக்கு தான். ராத்திரியில பால்ல உர ஊத்துங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதன்னு சொல்றாரு என் புருஷன். நல்லா இருக்கு. அவளை நான் எந்த வேலையும் வாங்க கூடாதா? அவளோட படிப்பு கெட்டுடுமா? அவ படிச்சு என்ன இந்த நாட்டை ஆள போறாளா? ராமாயி, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது, செல்லமும் கொடுக்க கூடாது. அது ரெண்டும் தானே என் வீட்டுல நடக்குது. அக்கா, அவளை நல்லா படிக்க வை, படிச்சு பெரியாள் ஆகட்டுமேக்கா. பெருசா பேச வந்துட்டா. ஏய், வேலை வேலைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறல்ல, அந்த திமிரு உனக்கு வாடி. ஏண்டா மணிகண்டா, மாமா தோட்டத்துல இன்னைக்கு நீ தண்ணி பாச்சணும், மறந்துட்டியா? சரி மாமா, உங்ககிட்ட என்னத்த சொல்ல? ஏப்பா மாரிமுத்தே, டவுனுக்கா போயிட்டு வர? என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. ஆமாண்ண, மறந்துட்டேன். என்னண்ண? ஒண்ணு இல்லப்பா, நம்ம தோட்டத்துல சக்கரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்குது, காட்டு பண்ணினோட தொல்லை தான் தாங்கல. நீ போறது தெரிஞ்சிருந்தா உன் கூட வந்து வெடி மருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன், அதுக்கு தான் கேட்டேன். வெடி மருந்து தானே? எங்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேண்ணே. இல்ல இல்ல இல்ல, வேணாம், உனக்கு வேணும்ல வச்சுக்க, அப்புறமா வாங்கிக்கலாம். ஆமா, இப்ப எதுக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த? நம்ம இலைக்கு இந்த நோட்டு புத்தகம், இந்த கணக்கு பாக்குற மிஷின், இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேன், அதனால தான் மறந்துட்டேன்ன. உனக்கு எப்பவுமே உன் பொண்ணோட படிப்பு தான்ப்பா, இதுல எங்க எங்களை ஞாபகத்துல வச்சுக்க போற? ஆமா, ஏன் படிப்புக்காக இவ்வளவு பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நல்லா சொல்லுங்க ஐயையா. ஏப்பா, நான் ஒரு உளறுவாயன், நீ எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா. இந்த ஊர்லயே பொண்ணை படிக்க வைக்கிற ஒரே அப்பன் நீ தான். பொண்ணுங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு நினைக்கிற இந்த ஊர்ல நீ பொண்ணை படிக்க வைக்கிறிய, அதே பெரிய விஷயம். எல்ல மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தானே, நீ வேணா பாரு, எல பெரிய படிப்பு படிச்சு நம்ம கிராமத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறா பாரு. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதுங்க. ஏ சீக்கிரமா, நம்ம இலைய எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெரிய படிப்பா படிக்க வச்சு இந்த ஊருக்கே பெருமையை தேடி தருவோம்டா, அதான்டா என் ஆசையே. என்னம்மா இதுதானே உனக்கு தேவை? அப்ப நான் ஆசைப்படுறத உங்க கிட்ட சொல்லவே இல்ல, எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? நீ இந்த நோட்ல என்ன எழுதிருப்பனு எனக்கு படிக்க தெரியாதுமா, ஆனா உன் மனசுல என்ன எழுதிருப்பனு எனக்கு படிக்க தெரியுமே. தேங்க் யூ அப்பா. அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்வாங்களேமா, வெல்கம். ஹா வெல்கம். ஐயோ வெல்கம் இல்ல, வெல்கம். அதத்தான் நானும் சொன்னேன். ஐயோ நல்ல பொண்ணு மணி. இந்த புத்தகத்தை நான் உள்ள வச்சிடட்டுமா? வேணாப்பா, நானே வச்சுக்கிறேன், கொஞ்சம் எழுதி பாக்குறேனே. சரி அம்மா. இங்க பாரு, கணக்கு பாக்குற கால்குலேட்டர். ஆமாண்டி ஆமா, குடல கூழ் கழுதுச்சான், கொண்ட போவு கழுதுச்சான், அப்பனுக்கு பொண்ணுக்கும் காசை கறியாக்குறதுக்கு வேற வேலையே இல்ல. இந்த கருமத்தை நீங்களே வேக வச்சு தின்னுங்க. அக்கா நான் வரேன். இருடா, ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ. இல்லக்கா, பண்ணை வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா. சரிடா, திரும்ப வரும்போது ரேஷன்ல மண்ணெண்ணெய் எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு. அடி ஏலே,
இங்க வாடி, இந்த காப்பியை கொண்டு போய் மணிகண்டனுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா, நாளைக்கு எனக்கு பரீட்சை, எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா உனக்கு? ஆமா, பெரிய பரீட்சை. இப்ப நீ படிச்சு கலெக்டர் ஆக போறியோ? அம்மா, நீயே கொண்டு போய் கொடுத்தானு இல்லனதோ இவன்ட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் போக மாட்டேன். எப்ப வேண்டானோ கொடுத்துடுவீங்க? இனிமே என்னால போக முடியாது. வேணடி போய்டு வா. நீ இவ்ளோ நேரமா விளையாடிட்டு தான இருந்த. அப்படியே அவங்கிட்ட வம்ப வச்சுக்காதன்னு சொல்லிருக்கல. மொறியாதே காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நான் போக மாட்டேன். எனக்கு படிக்க வேண்டியிருக்கு. நீ படிச்சு இப்ப இங்க யாருக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. எல்லாம் பத்த அப்ப வரைக்கும் தான். அதுக்கு அப்புறம் மணிகண்டனுக்கு கட்டி வைக்க போற உன்னைய. மறந்துறாத. போனா போடுன பத்த ரொம்ப தான் போறா. ஏங்க இந்த காப்பி தண்ணிய கொண்டு போய் குடிக்க சொல்லுங்க. அவ பத்தாம்பு கடைசி பரிச்சைக்கு படிச்சிட்டு இருக்கா. அழாத. நீ பள்ளி கூடம் தெருப்பக்கம் கூட போனது இல்ல. ஆமா. உனக்கெல்லாம் எங்கடி படிப்போட அருமை பத்தி தெரிய போகுது. ஆமா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? பெரிய படிப்பாளி புள்ளையோ அவ கூத்துக்கள ஆடுற அப்பனோ இந்த குடும்ப விலங்கன மாதிரி தான். இப்ப எதுக்குடி குதிக்கிற? அறிவு இல்ல. காப்பி சூடாறதுக்கு முன்னாடி உன் தம்பி கொண்டு போய் கூட இன்னைக்கு வயலுக்கு போகாதன்னு சொன்னேன் நானு. ஆனாலும் அவன் போயிருக்கான். அவனோட என்ன என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து ஏதோ வேஷம் போடுறீங்க. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பலிக்காது. நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு? ராப்பகல் பாராம அவனும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெத்த பொண்ண கலெக்டர் ஆக்க போறீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்க தலையில ஏறவா போவது? இந்த புடி குடி. அவன் என்னோட தம்பி, நானே கொண்டு போய் குடுக்கறேன். சொல்லும் படிக்கிற புள்ளைய கட்டாம போடி. சொவத்துல பொம்பளைங்க படுத்த மாட்டிக்கிட்டா மட்டும் பெரிய ஆளாக முடியாதுரி. அதுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கணும். ஆமா, பெத்த தாய்க்கே மரியாதை கொடுக்க மாட்டான். படிக்கிறாளா? பகவானே எல்லாரையும் காப்பாத்துப்பா. அடியே ராமாயி, உழுது விடுஞ்சு தூங்குறா பாரு. ராமாயி, ஏ ராமாயி, எந்திரி. தூங்கும் போது நைய நையன்ட்டு சும்மா இருங்க. எனக்கு உன்னைய பத்தி தெரியாதா? அம்மாடி, அம்மாடி இல்லை எழுந்துருமா. முதல்ல இதை குடிமா, நேரம் என்னாச்சுன்னு தெரியும்ல. என்ன, எல்லாம் நல்லபடியா படிச்சிருக்கியா? நல்லா எழுதணும். என்ன கண்ணு, அப்பா வரட்டுமாடா? சரிப்பா. அப்பா பொண்ணு நல்லா ஜெயிப்பா. Thank you.
போறா நீ? ஏய் கேக்குறல்ல யாரா நீ? கேட்டுட்டே இருக்க பதில் சொல்ல மாட்டாரா? ஏய் யாரா நீ? ஏய் கேக்குறல்ல யாரா? எனக்கு போத அடிமடிச்சு போல இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? அவன் இப்பதானே சொல்லிட்டு போறான். நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. எப்படிமா இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை? நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே அப்பா கஷ்டப்பட்டாரு. நான் பரீட்சைக்கு போகணும். என்னடி பரீட்சை? பெரிய பரீட்சை, பொல்லாத பரீட்சை. உங்க அப்பாவோட உயிர் முக்கியமா பரீட்சை முக்கியமா? டேய் டேய் அன்பு எழுந்திருடா. அவசரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். அன்பு எழுந்திருடா. அப்பா கண்ணத்துற இங்க பாரு. நீ போய் தனா காட்ட, நான் கேட்டேன்னு பணம் கேட்டு வாங்கிட்டு வா. போராசா ஓடு ஓடு. அம்மா அவனை கூட்டிட்டு போகாதீங்க. வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டோம்னா பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படி குழந்தைய பாத்துக்குவான்? அது ஒண்ணு முடியாது. நீ இங்கே இரு, நகரு. அம்மா புரிஞ்சுக்கம்மா, நான் பரீட்சைக்கு போனும்மா. நீ போய் பாரு மகளே, வகுத்துருவேன். பரீட்சைக்கு ரிச்சனு வீட்டை விட்டு வெளிய போனே, உன்னை போனே போட்டுருவேன். நான் இந்த பரீட்சைக்கு போயே ஆகணும், இல்லனா அப்பா தான் தோத்துருவாரு. நீ எப்படி போவேன்னு நானும் பாக்குறேன்டி. பெரிய அப்பாவோட பெரிய ஆசைமா. இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சைமா. பரிச்சால நிக்கிறது வேற ஸ்கூல் டீச்சருங்க. லேட்டா போனா உள்ள விட மாட்டாங்கம்மா. வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சரியான நேரத்துக்கு ஸ்கூல் போய் சேர்றதுக்கு நீ தம்மா பக்க துணையா இருக்கணும்.
ஐயோ மணி 7 ஆச்சா, 10 மணிக்கு பரீட்சை தொடங்கிடுமே. 1.5 மணி நேரத்துக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு போகணும். பால் கறக்க போறேன். அம்மா அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருண்ணா. என் செல்லம் இல்ல சரியா.
தந்துட்டியே, இதுவே போதும் லட்சுமி. பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மிகவும் தொன்மையான நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள். இத கூட பத்தாகிதர்லையா? ஐயே, ஏய் போடா. கிமு 4ஆம் நூற்றாண்டு பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய நாகரிகம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான நாகரிகம் பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய சாப்பாடே கிடையாது. அன்றைய இந்தியாவிற்குள் வந்தவர்கள் சிற்ப கலையிலும் சாப்பாடே கிடையாது, பட்டினிதான். பெரிய ஆம்பளை இல்ல, நீயே சமைச்சு சாப்பிடு. ஒண்ணும் இல்ல, இந்த பால குழந்தை கொடுத்தாதான அவன் ஸ்கூலுக்கு போவா. எப்படி போவான் யார்கிட்டயும் ஒப்படைக்காம நான் எப்படி போவேன்? இந்த நேரத்துல அவன் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, நேரம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ, இல்லடா, இந்த புடிச்சுக்கோ. வா வா வா. ஐயோ, நேரமாச்சு. என்ன சொல்லிப்பாரு.
வாங்க செல்லம், வாங்க வாங்க வாங்க. அக்காவை தெரியலையா? சீக்கிரம் வாக்கா. இன்னைக்கு பரீட்சைன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு அப்புறம் சத்தம் போடுவாங்க. ஊரு உலகத்துல அவங்கவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இல்லை, எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட என்னை படிக்க வச்சிருந்திருப்பாரான்னு தெரியல. நீ கொடுத்து வச்சவ உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கிறாங்க. சீக்கிரமாக்கா. வா வா. ஏய் இரு இரு, அம்மா கிட்ட அப்பாவை பார்க்க போறேன்னு மட்டும் சொல்லு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் சொல்லாத, சரியா? வா. அம்மா, இளையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கம்மா. இவ கஞ்சி எடுத்துட்டு போணுமாமா, கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்க சொல்றா. ஏய், என்னவா அவங்க அப்பனுக்கு? ஏதோ அடிபட்டிருக்காமா? ஆமா, நீ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தியே, முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு பரீட்சை எழுதுனா முடிஞ்சிடும். பின்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன? ஆமா, பரீட்சைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு. இல்ல, என்னடி உளற? இதுக்கு தான் யாரை ஏமாத்த பாக்குற? அவ பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாம போனா என்ன? ஏய், நனைஞ்ச துணி காஞ்சாதான் நம்ம வயிறு காயாம இருக்கும். குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு போடி. போன்னு சொல்றல்ல. அக்கா, கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி, ஏண்டி இப்படி பண்ண? உன்ன நீயே காட்டி கொடுத்துட்ட. நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே நான் மெனக்கட்டேன். போடி. கல்யாண வீட்டுக்கு போயிருக்கா? என்ன வேணும்? இங்க வா, உள்ள வா. எங்க வர்ற? உங்கடி Thank you.
ரமணி அக்கா. யாரு அக்கா? என்ன அக்கா? அக்கா அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுக்கா. அம்மா அவரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு கடைசி பரீட்சைக்கா. நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிட்டீங்கன்னா பரீட்சை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்துருவேன்க்கா. ஆமாண்டி அம்மா, எனக்கு வேற வேலையே இல்ல. சண்டை கோழி மாதிரி 32 வாட்டி சண்டை போட்டு இப்பதான் குழந்தை அமைதியாயிருக்கு. இந்த குழந்தை எப்பாலும் எப்ப நிறுத்தும்னு சொல்ல முடியாது. நீ போமா. நீங்க சரி சரி சீக்கிரம் வந்து சேரடி. சரி என்ன டீ போடுறதுக்கு பால் வேணாமா? காலையிலேந்து உங்க அக்கா இன்னும் பால் கொண்டு வரல. எவ்வளவு நேரம் தான் பால் கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மனுஷன் என்ன கேட்காம பணத்தை கொடுத்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அவ புருஷனுக்கு என்னன்னா எனக்கு என்னடா? எனக்கு இப்ப பால் வந்தாகணும். Thank you.
சீக்கிரம் வந்துடுறேன். மகமாயி, நான் போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறேன். திரும்பி வர்ற வரைக்கும் நீ தான் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். தெரியாதுடி, என்னாச்சுடி அவளுக்கு? குழந்தை பாக்குறதுக்கு ஆள் கிடைக்கலையோ என்னவோ. குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. நீ எங்க வேணா போ, எனக்கு இப்ப பால் கிடைக்கணும். அக்கா, நான் சொன்னல அம்மா இங்க இல்ல, எனக்கு பால் கறக்க தெரியாது. ஆஹாஹா, பால் கறக்க தெரியாதா? பின்ன எதுக்குடி உங்க அம்மா மகன் கிட்ட சொல்லி அமிச்சு ஏன் புருஷன் கிட்ட பணத்தை வாங்கினா? அந்த ஏமாந்த மனுஷனும் என்ன ஏதுன்னு கேட்காம குடுத்துட்டாரு. இது வரைக்கும் கடைக்கு பால் வந்து சேரல, எத்தனை பேரு டீ இல்லன்னு திரும்பி போறாங்க தெரியுமா? ஒண்ணு, எனக்கு இப்ப பால் கிடைக்கணும், இல்ல வாங்கின காசு கிடைக்கணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு இப்ப கிடைச்சே ஆகணும். நிஜமா எனக்கு பால் கறக்க தெரியாதுக்கா. என்கிட்ட பணமும் இல்ல, எனக்கு ஸ்கூல் போக நேரம் ஆச்சு. இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை, நான் போகணும்க்கா. ஏய் நில்லுடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்ன கேன சரிக்கு நினைச்சிட்டியாடி? பேசுனக்கா குழந்தை முடிச்சிடுவா. அடி பாவி, குழந்தைய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறியாடி? என்ன நெஞ்சழுத்தம் தாண்டி உனக்கு? நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, முதல்ல எனக்கு பால் வேணும். உனக்கு கறக்க தெரியாது இல்லையா, நான் கத்து குடுக்கறேன், பாடி. அப்ப நீங்களே போய் கறந்துக்கங்க. என்ன பேச்சு பேசினாலும் எதிர் பேச்சு பேசுவியாடி, அப்படியே மண்டைய உடைச்சிருவேன். ஓடி. இந்த ஸ்டூடண்ட் எங்க? அவ இப்ப வந்துருவா டீச்சர்? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அந்த மீனா கிட்ட ஒரு தகவல் கேட்கணும். ம், கேளுங்க. மீனா, இல்லை எங்க? சார், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பார்த்துக்க யாரும் இல்லாததுனால யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. டீச்சர், ஒரு பத்து நிமிஷம் தள்ளி எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா? சார், இந்த ஸ்கூல்ல முதல் மாணவியா இருக்கிற இல்லை, இன்னும் வரல. முதல் மாணவியா? பார்த்துக்கலாம் சார். கரெக்டாக பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் சார். தெரியும் டீச்சர், ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன் சார். ஒரு ஸ்டூடண்டுக்காக எக்ஸாம தள்ளி வைக்க முடியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே பதில் சொல்லணும். எல்லா பாடத்திலயும் நூத்துக்கு நூறு வாங்குற ஸ்டூடண்ட் எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்காக ஒரு பத்து நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார், ஆனா ப்ளீஸ் மேடம், ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன். சரி, பத்து நிமிஷம் தான், பாத்துக்கோங்க.
அக்கா மணி எத்தனைக்கா? நேத்துக்குள்ள அதே நேரம் தான். என்னடி முகூர்த்த நேரம் பார்த்துதான் நீ பால் கறப்பியா? அடி சிரிக்கி, இப்படி அடி பால் கறக்கறது? வளகன மாட்ட புது மாடு மாதிரி மிரள வைக்கிற? நான் சொன்னேன்லக்கா, அம்மா தவிர யாரு பக்கத்துல போனாலும் உதைக்கும். ஸ்கூல்ல படிக்கிறல்ல, இந்த வேலையெல்லாம் செய்வியா நீ? அடியே, உன் கூத்தெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி நடிக்கிறியா? ஒழுங்கா பால் கறந்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் ஒளி. என்னடி பாக்குற? சீக்கிரம் கற. ஐயோ, பால் கறக்க தெரியாதா? ஒண்ணும் தெரியாத பாப்பா யாரு? ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். ஏங்கிட்டே வாடி, உன் அப்பனையே நான் கறக்க வைப்பேன். பாப்பா! பாப்பா!
என்னக்கா பால் கிடைச்சதா? மணிகண்டா, நீ சொன்ன மாதிரி நான் அவ கழுத்தை புடிச்சிட்டேன். பள்ளிக்கூடம் போகணும், பால் கறக்க தெரியாதுன்னு. ஆனா நான் மசியவே இல்லை. இனி நீயாச்சு அவளாச்சு, வரட்டுமா? சரிங்க. பறிச்சுக்கு போறான்னு நான் பாக்குறேன். என்ன பள்ளிக்கூடத்துக்கு போற? ஆமா. உன் அப்பா அங்க சாக கிடக்குறாரு. போய் முடி, எங்க அப்பா கொண்டு ஆயிடாது. அது அப்புறம் பாத்துக்கலாம் டி. நீ இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக கூடாது. சொல்ல, நீ யாரு? உன் மாமன்டி, உன்னை கட்டிக்க போறவன். நடக்காது. ஏன்டி நடக்காது? ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி என் மனசுல ஆசைய வளர்த்து வச்சிருக்கேன். என்ன பார்த்தா போச்சாடி? உன்னை தூக்கி வளர்த்த மாமன் வேலையை கை வைக்கிறியா? நீ ஸ்கூலுக்கு போ.
என்ன பரிட்சை எழுத போறியா? வேண்டாம், உனக்கு மட்டும் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு, வீட்டுக்கு போ. என்ன பேச்சு கேட்க மாட்டியா? விடுங்க ஐயா. விடுறதுக்கா புடிச்சோ? இந்த தடவை என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரட்டும். இன்னைக்கு நீ பரிட்சை எழுத போக கூடாது. நீ போமா, நான் போகிறேன். போமா, போய் பரிட்சை எழுது. உடம்பு மேல கைய வச்சா நான் சும்மா இருப்பேன், ஆனா உசுறு மேல கைய வச்சுட்டியே விட மாட்டேன். நீ போமா, அடிக்கடா. அடியே நில்லடி, அங்க எப்பவுமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறன்னு திமிரா இருக்கதடி. இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக மாட்டே, உன்னை நான் எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாருடி.
பொண்ணுப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் போல இருக்கே. சீக்கிரம் மாமா, லேட் ஆயிடுச்சுமா. ஐயோ இல்லை, என்னாச்சுமா? எந்திரிமா, பாத்து பாத்துமா. என்னாச்சுமா உனக்கு? பாத்து வாமா, பாத்து வா வாமா. டீச்சர் இல்லை, சனியம் புடிச்சவ வந்துட்டான். சான்ஸே இல்ல சார். ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி அலோ பண்ண முடியும்? நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா இருந்தோம், எப்படியோ இவ வந்து சேர்ந்துட்டா. அலோ பண்ணுங்க டீச்சர். நடக்காது சார், நீங்க தான் இறக்கம் காட்டணும். ப்ளீஸ் டீச்சர். சாரி சார், முடியவே முடியாது சார். டீச்சர் என்ன பர்ச்சே எழுதி இருக்கு? என்ன பண்றா? என்ன பண்றா? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார், இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு. நீங்க தான் பெரிய மனச காட்டணும். சரி சரி, எழுந்துரு எழுந்துரு, போய் உட்கார். இல்ல, நல்லா எழுதுமா. தேங்க்ஸ் டீச்சர். நன்றி டீச்சர். சொதப்பிடுச்சு இவளை. பாப்பா வெடிச்சு பாப்பமா இது? ஐயா, குறி தவறிச்சங்க. ஆமாண்டா, துப்பாக்கில இருக்கிற குறி வேற, என் மனசுல இருக்கிற குறி வேற. அந்த மணிகண்ட என் கௌரவத்தையே மிதிச்சிட்டான். விடமாட்டேன். அவ முழுசா பரீட்சை எழுதக்கூடாது. நமக்கு வந்த செய்தி நல்ல செய்திதான். இப்ப நீ என்ன பண்ற? இத சீக்கிரமா ஸ்கூல்ல போய் சொல்லு. சரிங்கய்யா.
ஏய் என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கற எந்திர ஒன்னதான் எந்திரச்சு வெளிய போ போன் சொல்றல ஏய் எந்திர போ வெளிய ஏற்கனவே நடந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் நீ இப்படிதான் நடந்துகிட்ட. உங்க அப்பாவுக்கு பயந்து டீச்சர்களும் உன்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க. உனக்கு தெரியாதா அந்த எக்ஸாம் மாதிரி இல்ல, இது பப்ளிக் எக்ஸாம். என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. 3 வருஷத்துக்கு நீ பரீட்சை எழுத முடியாது, புரியுதா? நீ வெளியே போய்தாமா ஆகணும். ஏப்பா என்னப்பா இங்க? பரீட்சை முடியட்டும், நானே சொல்றேன், நீ போப்பா. நானே ஒரு வார்த்தை சொல்லிடுறேனுங்க. அதான் நானே சொல்லிக்கிறேன்ல, நீ போப்பா, நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சொல்லிடுவீங்கல்ல? நான் சொல்றேன்ப்பா, நீ போ. ஏய் சீக்கிரம் முடிச்சுட்டு வா. சீக்கிரம் எழுதி முடி, சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் டீச்சர். இட்ஸ் ஓகே. இல்ல சார், எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதுனேன் சார். நீங்க மட்டும் இல்லனா இந்த பரீட்சை எழுதிருக்கவே முடியாது. சரி சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. என்னாச்சு சார்? இல்ல குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கல, அதான் Oh!
ஏண்டி இவ்வளவு நேரம்? இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கா? ம், ஊத்து ஊத்து. பொல்லாத படிப்பு படிச்சியே இப்ப என்ன ஆச்சு? உன்னை படிக்க வச்ச உங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நடுத்தருக்கு வந்துட்டல்ல, உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ஏமா, அவளே அப்பனை பறி கொடுத்துட்டு இருக்கா, அவ மனச நீ நோகடிக்கிற. ஏ கிழவி, நான் எங்க நோகடிச்சேன்? உண்மையே சொன்னேன். கட்டைய சுட்டே கறி மிஞ்சல, முடிய சுட்டா கறி மிஞ்ச போகுது. வாத்தா கறி இது எவ்வளவு கஷ்டப்படுவா? நீ சோத்துல கை வைக்கணுங்கிறதுக்காக அவ சாணியில கை வச்சா, இனிமே நீயும் சாணியில கை வச்சுதான் ஆகணும். பூமியில காலை வச்சு நட, மிதந்துட்டு இருக்காங்க. போ, ஏய், சாயந்தரம் நேரத்தோட பால் கொண்டு வா. அக்கா ஒரு டீ, நாலு இட்லி. இந்த இட்லியாப்பா. ஏன் ஆள்ற? என்னாச்சு? கேக்குறல்ல இல்லை இல்லை, என்னாச்சு சொல்லுடி. உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்றியா இல்லையா? இல்லை, திமுறா போறா. அதையும் எடுத்து வச்சிரு. படிச்சு முடிச்சதெல்லாம் போதும், தெரியாத உனக்கு. உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அவரு ராப்பகலா கஷ்டப்பட்டாரு, இப்ப அவரே இல்லன்னு ஆயிடுச்சு. இனி யாராலையுமே உன்னை படிக்க வைக்க முடியாது. என்னமா சொல்ற? அந்தந்த வேலைக்கு அரிசி தேடுறதே பெரிய பாடா இருக்கு. நாளைக்கே தோட்ட வேலைக்கு போ. எல்லாம் ஆடி மாசம் வரைக்கும் தான். ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தது, மணிகண்ட உன் கழுத்துல தாலி கட்ட போறா. உனக்கே தெரியும்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டேன். இதுல எந்த மாத்தமும் கிடையாதுரி, சொல்லிட்டேன். ஊர்ல இல்லாத படிப்பை இவ படிக்கிறாளா, பெருசா படிச்சு கிழிச்சிட்டா. இந்த இதையும் வாங்க. நான் வரேங்கா. உள்ள போ. இல்ல, எப்படி உன்னை நான் படிக்க வைக்க முடியும்? நாம கதையத்து போய் நிக்கிறோம், நம்மள கை தூக்கி விட யாருமே இல்லடி. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு துணை மணிகண்டன் தான்.
அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறான். புரிஞ்சுக்கம்மா. நல்லா இழு. படிச்ச பொண்ணு என்ன வேலை பாக்குறா பாரு. இவெல்லாம் மனுஷனாயா? இப்படி வா. அந்த பொண்ணை எப்படி வேலை பாக்குறா பாரு. நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த பொண்ணை செய்ய வைக்கிற. என்ன வேலை தானே, பழகிக்கட்டும். அவ நல்லா படிக்கிற பொண்ணியா, மேல படிக்க வேணாமா? அவ அப்பா அவளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாயா? நீ இந்த நிலைக்கு இழுத்து கொண்டாந்து விட்டுட்ட. எங்க வீட்டு பொண்ணு, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வாக்குறெல்லாம் எனக்கு வேணாம். டேய், அவளோட அருமை தெரியுமாடா? அவ எங்க எப்படி இருக்க வேண்டியவ, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியடா. இந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு யார் எழுதியிருக்கா? உன்ன மாதிரி விதண்டாவாதம் பிடிச்ச வந்தாண்டா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டான். போதும் போதும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். பொண்ணுங்க உன் கை கெட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைக்கிற வேண்டா நீ. அதனால தாண்டா அவளை இப்படி பாடுபடுத்துற. ஏன், உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னு அந்த சமயம் நீ தூக்கு. டேய், தூக்க சொன்னலடா, தூக்குடா. டேய், இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன, நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கட்டின அவ அவ்வளவுதான். என்னடா, அவளுக்கு நான் தாய் மாமன்டா. அதான்டா அவளுடைய தரித்திரமே. இன்னொரு தடவை சொன்னா பல்ல உடைச்சிருவேன். இழக்கறவ விடணும். இதெல்லாம் ஒரு ஊரா சார்? குடிச்சுக்கோ. நீங்க பாட்டு ஓட்டிட்டு போயிட்டு தெரியாதா? ரோடே இல்ல சார், எங்கயாவது பள்ளத்துல போறீங்க சார். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன கூடிட்டு போங்க சார். என்ன சொல்லணும் சார்? பாத்து சார், பள்ள சார், சார். ஐயோ, தூக்கு தூக்குப்பா. அப்பவே சொன்னா சார், இங்க ரோடெல்லாம் சரி இருக்காது சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன வண்டி ஸ்டார்ட் ஆலையா? வா வா சீக்கிரம் வா. சார் எங்க சார் ஓடுறீங்க? சார் என்ன சார், ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறீங்க? சீக்கிரம் வா. சார் எங்க சார் கூட்டி ஓடுறீங்க? சார் ஏதோ பேச செருப்பு. ஏன்பா, சீக்கிரம் வாப்பா. சார் பதில் சொல்லுங்க சார். சார் நில்லுங்க. இலே, நீதாமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மெட்ராஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. உண்மைதாமா சொல்றேன். யோ, சீக்கிரம் வந்து போட்டோ எடுயா. ஆமாமா, நீதான் ஃபர்ஸ்ட். அப்பா, நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதானே நீங்க ஆசைப்பட்டீங்க? ஆனா நீங்க இப்பயே பக்கத்துல இல்லையே. அம்மா, நீ எங்களுக்கு கை விடல, என் அப்பா ஆசை நிறைவேறிடுச்சு. சார் விடுங்க சார். சார் எனக்கு தெரியும் சார். எடுப்பா, எல்லாம் மூஞ்சி தெளிவா தெரியணும். மணிகண்டா நீ வாடா, இங்க வந்து நில்லு. வேணாக்கா. ஆ, இங்க பாருங்க, கேமரா பாருங்க. என்ன சார், என்ன இந்த பக்கம்? ஒரு கொலகேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நீ தான்டா மணிகண்டா? ஆமா சார். மாரிமுத்து முதல்ல கரடி அடிச்சு கொண்டதா சொன்னான். அதுக்கப்புறம் காளைய அடிச்சு கொண்டதா சொன்னான். அந்த காளையனும் கரடியும் வேற யாரும் இல்ல, இவன் தான். அதுக்குள்ள சாட்சியும் என்கிட்ட இருக்கு. கொலகாரன் யாரும் இல்ல, உன் தம்பி தாமா. படிச்ச பொண்ண கட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஆத்திரத்தை செஞ்சுட்டு இப்ப கவுண்டர் மேல பழி போடுறானா?
Oh!